ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆஃப்டர்நூன் வந்து நான் சோறு பொங்கியிருந்தேன், அதில் கொஞ்சம் மீதி ஆயிட்டு இதை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போறேன். என்ன பண்ண போறேன்னா, பால் கொழுக்கட்டை பண்ணலான்னு இருக்கேன். அந்த எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மீதமான சாதத்தை வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இது மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்ப எல்லா சாதத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து உப்பு ஆட் பண்ணணும். நீங்க சாதம் வடிக்கும் போது உப்பு ஆட் பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்க. இப்படியே இதை வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ பைண்டிங் ஏஜென்ட்டாக நம்ம இந்த அரிசி மாவை தான் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வந்து ரொம்ப குழையலா இருக்குல்ல, அதனால நமக்கு அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். நம்ம எவ்வளோ சாதம் எடுத்து வச்சுருக்கோமோ அதை விட அதிகமாக தான் நமக்கு அரிசி மாவு தேவைப்படும். இனிமேல் கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை கொஞ்சம் குட்டி குட்டி பாலாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாவை வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக பண்ணுங்கள், அப்போ தான் பால் கூட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகும், நல்லா இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்டாகவும் இருக்கும். ஓகே, இதை வந்து ஒரு இட்லி செட்டில் வச்சு ஃபஸ்ட்டு அவிச்சு எடுத்துருங்க, அப்புறமா என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இப்படி நம்ம வேக வச்சு எடுக்கிறதுனால எதுவுமே உடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் செய்வது முற்றிலும் இலவசம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பால்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை இனிமேல் பாலில் சேர்த்து நம்ம கொழுக்கட்டையா செய்யணும். கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பால் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம தேவையான சுகர் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம போட போகிறோம். நம்ம ஆல்ரெடி இதை வேக வச்சு எடுத்ததுனால இதில் எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாது, உடையவும் செய்யாது, சீக்கிரமாகவும் பாயில் ஆயிரும். இது கூட இப்போ நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதுங்க. கொஞ்சோண்டு நெய் ஊற்றி கோகோனட்டை திருவி அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதையும் நீங்கள் அந்த கொழுக்கட்டை கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை நெய்யில் வறுத்து தான் போடணும்னு இல்லை, சும்மா கூட சிலவங்க தேங்காய் போடுவாங்க, அப்படியும் போடலாம். நெய்யில் வறுத்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தேங்காயையும் ஆட் பண்ணுறோம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்மளோட பால் கொழுக்கட்டை. லாஸ்ட் ஸ்டேஜில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
எம்மியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு எவ்வளோ திக்காக க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் பழைய சாதத்தில் தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட்டு கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.